வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஆயுத பூஜை ஸ்பெஷலாக வந்து கருப்பு கொண்டு கடலை வந்து பிரசாதமாக எப்படி சாமிக்கு படைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு சுண்டல், அதாவது கருப்பு சுண்டலை வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் ரெடி ஆகிடும். அப்படி சாயங்காலம் சாமி கும்பிட்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் காலையில் ஊற வைங்க, மினிமம் 8 hours ஊறணும். அதே மாதிரி நல்லா ஊறிடுச்சுன்னா ஒரு 20 minutes வந்து சும்மா ஓப்பன் பாட்லேயே வெந்துடும். குக்கர் விசில் வைக்கிறனா ஒரு 4 whistles வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசஞ்சு வரணும். இந்த கடலைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்க்கக்கூடாது. கடைசியாக வேணால் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றங்காட்டி நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணல. நீங்கள் கொஞ்சம் கடலை வேக வச்ச கடலை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நமக்கு சாப்பிட்றக்காக கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து கடலை வந்து தண்ணி இல்லாமல் வந்து இருத்து எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து இது கூடையே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் இருந்தால் போதுமானது. ரொம்ப ஆயில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சொத்து சொதானா அது ஊறின மாதிரி இருக்கும். ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. ஆயுத பூஜை அன்னைக்கு செஞ்சு அசத்துங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு கொஞ்சம் ட்ரையாக அந்த எண்ணெய் பிடிச்சி நல்லா வரும். அந்த டைமில் நல்லா சிம்மில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கை அளவு தேங்காய் பூவை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு சூப்பரான கருப்பு சுண்டல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.